back to my YouTube channel, The Vintage Biker. So, this is a sit-down video, a cuttiana video. So, in this video, we will talk about it quickly. So, in the last year, we will talk about it in the Royal Enfield Next Generation Classic Bikes. We will talk about the Classic 350, an upgraded version. So, we will talk about the pictures on the screen. So நானும் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து இப்போதான் கேள்விப்படுறேன். ஸோ எனக்கும் புதுசு. ஸோ என்ன மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நானும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இந்த பைக்கை பற்றி வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு கிளாசிக் 350 வந்துட்டு புது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 350 வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பிக்சர்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன வந்து எவிடெண்டாக தெரியுதுன்னா பின்னாடி அந்த டெய்ல் செட்டப் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு சென்னையில் வந்து ஹைவேல வந்து அவன் காரில் ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து போயிட்டு இருந்த அப்போ வந்துட்டு அவன் இந்த வீடியோ எடுத்திருக்கான். ஸோ அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியும் அந்த பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மியூல் பைக் தான் வந்துட்டு. ஸோ அந்த பைக் வந்துட்டு இவங்க வந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த பைக்கும் வந்துட்டு அவங்க கூடயே வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறத வச்சு பார்த்தா அதுக்கு வந்து இன்னும் நிறையா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, லைக் ஈஸிலி வந்து ஓவர் டேக் பண்ணுது. அண்ட் என்ன மெயினான மேட்டர்னா வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா வந்துட்டு வைப்ரேஷன்ஸே இல்லை. லைக் வெளியேருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அந்த மிரர்ஸை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு கிளாசிக் 350 இப்போ நம்ம BS6 எடுத்து ஓட்டினாலே அது வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே போனாலே வந்துட்டு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு 80-100 அந்த ஸ்பீடில் வந்துட்டு க்ரூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து அந்த மிரர்ஸோ எதுலேயுமே வந்து வைப்ரேஷனே தெரியல. ஸோ ஈஸியாக க்ரூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க ராயல் என்ஃபீல்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாசிக் பைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் அண்ட் தண்டர்போர்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. ஏன்னா சீட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த தண்டர்பர்ட்ஸ் லைட்டாக அந்த தண்டர்பர்டோட ஒரு பிஞ்ச். ஜஸ்ட் ஒரு குவிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வண்டி வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து நிறையா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆல் அகேன் இன் அனதர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.